குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல புதிய நிகழ்வுகளை தொழில்துறையினருக்கும் மக்களுக்கும் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி, திருப்பூர் நார்த் ரோட்டரி டயாலிசிஸ் ட்ரஸ்ட் மூலமாக நிறைய சேவைகள் தொழில்துறையில் இருக்கிற தொழில்துறை அமைப்பினர் எல்லாம் ஒருங்கிணைந்து ரோட்டரி லைன்ஸ்னு நிறைய சேவை அமைப்புகள் இருக்கிறது. எப்படி தொழிலிலே முன்னேறி சென்று தொழில்துறையினர் சாதனை படைக்கிறார்களோ அதே போல் சேவை செய்வதிலும் திருப்பூர் தொழில்துறையினர் பெரிய சாதனையாளர்கள் என்பதற்கு உதாரணமாக தொடங்கப்பட்டிருக்கிறது தான் திருப்பூரில் உள்ள திருப்பூர் நார்த் ரோட்டரி டயாலிசிஸ் ட்ரஸ்ட் மூலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான சேவை. அந்த சேவையை பற்றி தெரிந்து கொள்ளவும், அதனுடைய நிர்வாகிகள் அதற்காக எடுத்த முயற்சிகளை பற்றி அறிந்து கொள்ளவும், இன்னும் ஒரு வாரத்தில் அதனுடைய திறப்பு விழா காணப்போகிற இந்த டயாலிசிஸ் சென்டரை பற்றி தெரிந்து கொள்ளவும் நாம் இப்போது அந்த சென்டருக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய நிர்வாகிகள், அதனுடைய சேர்மன் உயர்திரு என்கே என்டர்பிரைசஸ் பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதே போல் அதனுடைய செயலாளர் பிரியா கோசேரிஸ் பாலச்சந்திரன் இருக்கிறாங்க. அதே போல் அதனுடைய ட்ரெஸரர் இந்த ஃபேக்டம் வேர்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு லட்சுமணன், மூன்று நிர்வாகிகளும் இந்த டயாலிசிஸ் இந்த ட்ரஸ்ட்டை பற்றி நாங்கள் வந்து ஒரு பேட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த சென்டருக்கு வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட இந்த ட்ரஸ்டினுடைய தொடக்கம், அதனுடைய செயலாக்கம், இங்கே உள்ள வசதிகள் எல்லாவற்றையும் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு அருமையான ஒரு சேவையை தொடங்கி இருக்கிறீங்க. சத்தம் இல்லாமல் சாதனை செய்வது, தொழிலில் மாத்திரம் சாதனை செய்கிறது இல்லை, சேவையிலையும் நாங்கள் சத்தம் இல்லாமல் சாதனை செஞ்சிருவோம் அப்படின்றதுக்கு திருப்பூரில் இருக்கிற பல்வேறு கட்டுமானங்கள் அமைப்புகள், வளம் பாலமாக இருக்கட்டும், இன்னும் ஏராளமான பாலங்கள் தொழில்துறையினர் தங்களுடைய சுயமுயற்சியிலேயே யாருமே எதிர்பார்க்காமலும் அதே நேரத்தில் அரசோடு இணைந்து கூட நிறைய சேவைகளை செய்து வந்திருக்கிறீர்கள். நார்த் ரோட்டரி மூலமாக சர்க்கரை நோயாளிகளை மனதிலே நிலை நிறுத்தி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலாக நீங்கள் வந்து உங்கள் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு பெரிய சேவையை உருவாக்கி நீங்கள் அதை தொடங்கப் போகிறீர்கள் என்று கேள்விப்பட்டவுடன் உங்களிடத்தில் பேட்டி எடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிறோம். சொல்லுங்கண்ணா, நீங்கள் நார்த் ரோட்டரி மூலமாக இந்த சேவை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, அது தொடங்கிய நோக்கம் என்ன, அதனுடைய இப்போ நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் 100% நிறைவடைந்து அது திறப்பு விழா காணப்போகிறது, அதனுடைய தொடக்கம், அதனுடைய படிப்படியான அதனுடைய செயலாக்கம், அதனுடைய திட்ட மதிப்பு எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய சிறப்பான தகவல்கள் வேணும். கண்டிப்பாக. எங்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ அங்கெல்லாம் ரோட்டரி இருக்கும் என்று சொல்வார்கள். இந்த ரோட்டரி என்ற உலகளாவிய அமைப்பின் மூலம் பல்வேறு நற்காரியங்களை உலகம் முழுவதும் இந்த ரோட்டரி அமைப்பு செய்து கொண்டு வருகிறது. அதிலும் நம் திருப்பூர் மக்கள் மிகவும் அதிகமாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமது வடக்கு ரோட்டரி என்பது மொத்தமும் சேவைக்காகவே அதில் உள்ள மெம்பர்கள் அவர்களை இணைத்து கொண்டு முழுவதும் சேவை பங்காற்றி வருகிறார்கள். இந்த வடக்கு ரோட்டரி பொறுத்த வரைக்கும் முழுவதுமே சேவைக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு உள்ளவர்கள் தான் இந்த வடக்கு ரோட்டரி மெம்பர்கள் அனைவருமே. இந்த வடக்கு ரோட்டரியானது சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்பு திரு ரவி அவர்கள், பார்க் குழுமத்தின் தலைவர் திரு ரவி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 35 வருடங்களாக சிறப்பான சேவைகளை செய்து வருகிறது. இதில் முத்தாய்ப்பாக 2016-17 ஆண்டுகளில் சேர்மன் திரு கே எம் சுப்பிரமணியம் அவர்களை சேர்மனாக கொண்டு கொடுவாயில் ஒரு மிகப்பெரிய மின்மயானம் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டு மிகவும் அற்புதமாக அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களுக்கு திறம்பட சேவையாற்றி வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக அங்கு பொங்கலூர் மற்றும் ஈவடுகபாளையம் மற்றும் கொடுவாய் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மக்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட
பத்து வருடங்களாக மதிய உணவு அளித்து வருகிறது. இதுபோன்ற ஏகப்பட்ட சேவைகள், மேலும் தட்டான் தோட்டத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தால் கட்டி முடிக்கப்பட்ட எரிவாயு மயானத்தை நாங்கள் எடுத்து நடத்தி வருகின்றோம். மேலும் இதுபோல் மக்களுக்கு தேவையான பல நல்ல திட்டங்களை எங்களது வடக்கு ரோட்டரி சங்கமானது நிறைவேற்றி வந்திருக்கிறது. இதுவரை இந்த 2019-20 ஆம் ஆண்டு எங்களது தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரன் அவர்கள் முயற்சியாலும் நாங்கள் ஒரு 22 பேர் ஒத்த கருத்துடைய நார்த் ரோட்டரியில் இருந்த மெம்பர்கள் இணைந்து இந்த திருப்பூர் நார்த் ரோட்டரி டயாலிசிஸ் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை உருவாக்கி இந்த டயாலிசிஸ் கடந்த ஜூன் மாதம் இதை துவங்க ஆரம்பித்தோம். எங்களுக்கு திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ திரு குணசேகரன் அண்ணா அவர்கள் எங்களுடைய ஹானரி மெம்பர். 2019 ஆரம்பித்த எங்களுக்கு வந்து இடம் தேவைப்பட்டது. இந்த இடம் வந்து முன்பே எங்கள் இந்த ஈஸ்வரமூர்த்தி தாய்சேல் நலவிடுதி என்பது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே எங்கள் வடக்கு ரோட்டரி சங்கத்தால் கட்டி இதற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை உபயோகப்படுத்தாமல் இருந்த காரணத்தினால் திருப்பி எங்களுடைய கௌரவ உறுப்பினரும் எங்கள் வடக்கு ரோட்டரி சங்கத்தினுடைய கௌரவ உறுப்பினரும் தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான குணசேகரன் அண்ணாவை அணுகிய போது அவர் மிகவும் சீரிய முயற்சி எடுத்து திரு கமிஷனர் அவர்களையும் அணுகி எங்களுக்கு இந்த இடத்தை வந்து 10 வருடங்களுக்கு பெற்றுத்தந்தார்கள். இது 10 வருடங்களுக்கு பெற்றுத்தந்த பிறகு இதை நடத்துவது என்பது ஒரு மெடிக்கல் இல்லாத நாங்கள் நடத்துவது சிரமம் என்பதால் டேங்கர் ஃபவுண்டேஷன் சென்னை அவர்களை அணுகினோம். ஏன் சென்னை அவர்களை அணுகினோன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 10 இது மாதிரியான சென்டர்ஸ் வந்து நடத்திட்டு அவங்க ஒரு ஆமாம் டேங்கர் ஃபவுண்டேஷன் மிகப்பெரிய தொண்டு நிறுவனம். அவங்க வந்து இது மாதிரி ஒரு 10 சென்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த 10 சென்டர் நடத்திட்டு இருக்கும்போது இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சூர்யா இது ஒரு ட்ரஸ்டி, நடிகர் சூர்யா இதில் ட்ரஸ்டி, நடிகை ரேவதி இதில் ட்ரஸ்டி, டேங்கர் ஃபவுண்டேஷனில் இவங்கெல்லாம் என்னது நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள அணுகின போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எங்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரல. அப்புறம் திருப்பி அவங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தாங்க, இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணியிருந்த கிரமட்டோரியம் இதெல்லாம் பண்ண பிறகு எங்களோட ரோட்டரி கிளப்போட ஆஃபீஸு எல்லாத்தையும் பார்த்த பிறகு அவங்களுக்கு எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து நம்ம இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. இணைந்து செயல்பட்டால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இணைந்து எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க, கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து 375 ரூபாய்க்கு பர் டயாலிசிஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வெளியில் வந்து யாராக இருந்தாலும் ஒரு 2500 ரூபாய்க்கு குறைஞ்சி வெளியில் யாரும் பண்ணுறதில்ல, டயாலிசிஸ் பண்ண முடியும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி உலகத்தரமிக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி எங்களுக்கு அமைத்து கொடுத்தால் நாங்கள் வந்து 375 ரூபாய்க்கு பண்ணுறோம். டேங்கர் ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அவங்க வந்து விசிட் பண்ணுறாங்க, வந்து எங்களை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு எங்களோட நடவடிக்கைகள் நாங்கள் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் வடக்கு ரோட்டரி சங்கத்து மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்த பிறகு சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் இதை வந்து இந்த பில்டிங்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ண பிறகு இந்த வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டது. இந்த பில்டிங் ரெனோவேஷன், லிஃப்ட் போடுறது, கடந்த 1 ஆண்டாகவே இந்த வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இது ஒரு ஒரு வேலையும் அப்புறம் இடையில வந்து கொஞ்சம் இது முன்னாடியே ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணோம். இடையில இந்த கொரோனா அந்த மாதிரி சில தடங்கல்கள் வந்ததுனால இவ்வளோ நேரம் வந்து ஆயிடுச்சு. இதுக்கு வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எங்களோட அமைப்பு வந்து இதை வந்து கம்ப்ளீட் செட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துருவோம், டேங்கர் கையில் கொடுத்துருவோம். டேங்கர் மட்டுமே அவங்க இதை வந்து நிர்வாகம் செய்யப்படுறாங்க. டேங்கர் நிர்வாகம் செய்யும்போது 375 ரூபா மட்டும்தான் ஒரு டயாலிசிஸுக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சப்போர்ட், ஒரு எமர்ஜென்சி இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சப்போர்ட் வேணும். அது என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் நமக்கு இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸு இந்த செட்டப்போடு இருக்க ஹாஸ்பிட்டல் இருந்தால் பரவாயில்லன்னா எங்களுக்கு நமக்கு பக்கத்தில் வந்து டிஎம்எஃப் இருக்குது. அவங்க டிஎம்எஃப் வந்து நம்ம கூட இணைந்து பணியாற்றுறதுக்கு அவங்க எல்லாமே ரெடியாக இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெடியாக நம்ம கூட அன்றைக்கி ஓப்பனிங் அப்பவே வந்திருந்தாங்க, இணைந்து பணியாற்றுன்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸுமே இது கொடுத்துருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து பணியாற்ற போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்
இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ நாங்கள் கொடுவாயில் பண்ணும்போது 4,65,000,000 அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம், சொர்க்கம் ப்ராஜெக்ட் பண்ணோம், அதுக்கு எல்லாருமே வந்து அள்ளி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் போய் சொன்னோன்னு எல்லாருமே வந்து நான் ஒரு மிஷின் தரேன், நான் ஒரு மிஷின் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இல்லை கிட்டத்தட்ட பில்டிங்க்கு வந்து நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது. இந்த பில்டிங் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது நான், கேமினிட்வேர் அதில் சுப்பிரமணியம் அவர்கள், விக்னேஸ்வரா ஏஜென்சிஸ் ஆர்வம் அவர்கள், எஸ்பிஎம் வெஜிடபிள்ஸ் ஸ்ரீதர் அவர் எல்லாரும் சேர்ந்து இந்த பில்டிங் ரெனோவேஷன் அது பண்ணோம். இந்த மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இது மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சொல்லணும்னா எஸ்சிஎம் குழுமம், அந்த 10 பேர் யாரார் கொடுத்து யாரார் மிஷின், ஒரு மிஷின் என்ன மதிப்பீட்டில் ஒரு மிஷின், அதனோட அக்சசரிஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் அந்த ஜெர்மன்ல இறக்குமதி செய்யப்பட்ட எஸ்சிஎம் குடும்பத்திலேருந்து வந்து அவங்க ஒரு மிஷின் டொனேட் பண்ணாங்க. அப்புறம் சரவணா ஸ்பின்னிங் மில் ஜெயக்குமார் அவங்க ஒரு மிஷின் டொனேட் பண்ணாங்க. அப்புறம் சுலோச்சனா அவங்க ஒரு மிஷின் டொனேட் பண்ண ஸ்பின்னிங் மில்ஸ். அப்புறம் கண்ணன் சார் சக்கரவர்த்தி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அருள்செல்வம் அவர் ஒரு மிஷின் டொனேட் பண்ணாங்க. இவங்க செக்ரட்டரி பிரியா சிரீஸ் அண்ணன் ஒரு மிஷின் செலக்ட் பண்ணாங்க. இப்போ தனவர்ஷினி எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க ஒரு மிஷின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மதர்லேண்ட் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு மதர் சோமனூரில் இருக்காங்க, ஆமாம் இங்கே நம்ம கேட்ஸ்வேர் திருநாவுக்கரசு அவரோட சம்பந்தி அவங்க, அவங்க ஒரு மிஷின் கொடுத்தாங்க. இப்போ எஸ்கேஎல் கார்மெண்ட்ஸ் எஸ்கேஎல் அவர் கோவிந்தசாமிங்கிற மணி அவர் ஒரு மிஷின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் பேங்க் அவங்க பேங்க்லேருந்து ஒரு மிஷின் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் வீரப்பன் சுப்பிரமணியம் கோவி அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இருக்காங்க. இவங்க யாருன்னா சேர்மன் கந்தசாமியோட அவங்க சிஸ்டர், ஓ அவங்க ரெண்டு மிஷின் இதுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ரெண்டு எந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஏஜே சலீம் சொல்லிட்டு விஜிடபிள் பண்ணுறாங்க, ஒசூரில் பண்ணுறாங்க, அவர் பெங்களூர், அவர் வந்து இந்த ஜென்ரேட்டர் வந்து அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. அப்படியே ஒரு ஜென்ரேட்டருக்கு கிட்டத்தட்ட 590,000 ரூபா. அப்புறம் இந்த ரொட்டேரியன் பூபதி மெமோரியல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, அது நாங்கள் எல்லாம் இந்த ரோட்டரி குரூப்லேருந்து தான் நடத்திட்டுருக்கோம். அதுலேருந்து வந்து இந்த லிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஒரு 760,000 அந்த லிஃப்ட்டு அப்புறம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதை இந்த காட்டு இந்த அக்சசரிஸ் இது எல்லாமே வந்து எங்கள் ட்ரெஷரர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஏர் கண்டிஷனர் வந்து எங்களோட ரொட்டேரியன் கேஜிஆர் பிரின்ஸ் ஜே கோபாலகிருஷ்ணன் அவர் கொடுத்துருக்கார். இந்த சென்டர் வந்து வர்ற 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து கலெக்டர் அப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த திருப்பூர் கமிஷனர் திரு சிவகுமார் அவர்கள், அப்புறம் எங்களுக்கு எந்நேரமும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற குணசேகரன்ண்ணா இவங்க மூணு பேரும் சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. இப்போ வந்து டேங்கர் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க ஃபவுண்டர் ட்ரஸ்டி லதா எம் குமாரசுவாமி அவங்க வராங்க. டிஎம்எஃப்லேருந்து டாக்டர் அவங்க சென்னையிலேருந்து வராங்க. அப்புறம் டிஎம்எஃப்லேருந்து டாக்டர் பிரேம்குமார் அவங்க தான் இப்போ எம்டி அவங்க வராங்க. இது வந்து நம்ம ஒட்டுமொத்த திட்ட மதிப்பீடு எது எவ்வளவு திட்ட மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 1,65,00,000 இதோட திட்ட மதிப்பீடு இருக்குது. ஒரு டயாலிசிஸ்க்கு வந்து 375 ரூபா மட்டுமே சார்ஜ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த சிஎம் ஸ்கீம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அவங்க எலிஜிபிள் இருந்தாங்க, அந்த பேஷண்ட் வந்து எலிஜிபிள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆகிடும், முற்றிலுமே இலவசமாக இங்கே பண்ண முடியும். கேட்குறதுக்கே பெரிய பிரமிப்பாக இருக்குது. ஏனென்றால் கொரோனா காலங்களில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து தொழில் பிழைப்புக்கான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கும் போது உண்மையிலே நீங்கள் செய்திருக்கிற இந்த மகத்தான பணி அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய ஒரு நோக்கத்தை எடுத்துக்கொண்டு கடந்த ஓராண்டாக அதுக்காக பிரயாசப்பட்டு இன்றைக்கு திறப்பு விழா காணப்போகிற இந்த ரோட்டரி வடக்கு ரோட்டரியினுடைய இந்த டயாலிசிஸ் ட்ரஸ்ட் இன்னும் மென்மேலும்
வளரும், நிறைய உயிர்களை காப்பாற்றும், எல்லாரும் தாம்பளத்தா போதும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் கொரோனாவில் ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிற ஒரு மகத்தான ஒரு தெய்வீக பணியை தொடங்கி இருக்கிற உங்களுக்கு என்னுடைய சேனல் மூலமாக மனதார நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்களுக்கு தமிழகத்திலே உதாரணமாக இருக்கிறது. ஒரு பயமான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு ஏக்கமான ஒரு கொரோனா காலத்திலும் கூட அந்த கொரோனாக்குள்ளேயும் போய் நாங்கள் வந்து சேவை செய்வோம் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிற வடக்கு ரோட்டரி நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் மனதார தெரிவித்து கொள்கிறோம். இன்னொரு காரியம், அந்த 21 பேர் சொன்னீங்க இல்லையா, 21 பேர் அந்த ட்ரஸ்ட்டு 1,65,00,000 கொடுத்த அவங்களுடைய பெயர்களை நீங்கள் சொன்னீங்கன்னா நம்முடைய சேனல் மூலமாக அவங்கள கொஞ்சம் கௌரவப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க பெயர்களை நீங்கள் கொஞ்சம் வாசிக்க முடியுமா? வாசிக்கலாம். இதில் வந்து எங்கள் ட்ரஸ்டீஸ் மட்டும்தான் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை, இது வந்து எங்கள் ட்ரஸ்டீஸை விட அவுட் சைட்லேருந்து வாலண்டியர்ஸ் தான், அவங்களா கொடுத்தவங்க தான் ரொம்ப அதிகம். இருந்தாலும் நாங்கள் இந்த ஒத்த கருத்துடைய ஒரு 21 பேர் இணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவானதுனால தான் எல்லாரும் அதை பார்த்து வந்து டொனேட் பண்ணுறாங்க. அதில் இதில் வந்து நான் வி பாலசுப்ரமணியன், நான் இது சேர்மனாக இருக்கேன். எஸ் பாலச்சந்தர் செக்ரட்டரி, லக்ஷ்மணன், ஆமாம், கே எம் சுப்பிரமணியம், அவங்க தான் இதை இந்த இதில் நிறைய ஈடுபாடு உள்ள. ஆக்சுவலாக வந்து சேர்மன் சொன்னால் அவங்கள தான் சொல்லணும், எல்லாரையும் ஒருங்கிணைச்சு. ஆமாம், சேர்மன் சொன்னால் அவங்கள தான் சொல்லணும். பட் அவங்க முன்னாடி இதில் சேர்மனாக இருந்து பண்ணதுனால இப்போ மாற்றி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்தது குப்சாமியன், டிக்சன் கிட்வேர் குப்சாமியன், அப்புறம் தமிழரசன் தனவசினி எக்ஸ்போர்ட்ஸ், அவங்க ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. பட் ராமசங்கரலிங் வண்ணம், அவங்க வந்து அவங்க அன்னை அபிராமி ஏஜென்சிஸ், அப்புறம் சுதா ஆர்ட்ஸ் முத்துசாமி, அப்புறம் எஸ்என்டி கனெக்ஷன்ஸ் தனவேலு, கேஜிஆர் பிரிண்ட்ஸ் ஜே கோபாலகிருஷ்ணன், எஸ்பி சாஃப்ட்வேர் எம் கார்த்திகேயன், வெங்கடேஸ்வரா ஸ்டோர் பிஜி கிருஷ்ணமூர்த்தி, பிஎஸ்பிஎம் அசோசியேட் மகேஷ் பாபு, மேக் கண்ட்ரோல்ஸ் மாரியப்பன், ராயல் ஷிப்பிங் சர்வீஸ் எச் நாகேந்திர பிரசாத், ஹோம் சேல்ஸ் கார்பரேஷன் திரு ராம்பாபு சிங், ஸ்டார்லைட் டிசைன்ஸ் திரு எம் ரத்னசுவாமி, பொங்கலூர் ரூப்பிங்ஸ் கே சண்முகசுந்தரம், பிளேயர் ஃபேஷன் எம் சுப்பிரமணியம், கேட்ஸ்வேர் திருநாக்கரசு, ஸ்ரீ செந்தூர் கார்மெண்ட்ஸ் திரு கே ஜி திவாகர். 21 ட்ரஸ்டியோட பொதுமக்களோட சப்போர்ட், அதாவது இந்த தொழில்துறையினர் வந்து அவங்க நிறைய விருப்பப்பட்டு கேட்ட உடனே வந்து எல்லாரும் இது வந்து ஒரு நல்ல சேவை, நாங்கள் எப்படி இல்லை, சில ஒரு 2 பேர்லாம் வந்து எங்கேயும் எங்களை கேட்காம விட்டுட்டீங்களோன்னு நாங்கள் நினச்சோம், எங்களையும் இந்த திட்டத்தில் இணைச்சிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கொடுத்தவங்களாம் நிறைய. நார்த் ரோட்டரியினுடைய இந்த டயாலிசிஸ் ட்ரஸ்டினுடைய செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த ட்ரஸ்ட்டுடைய இந்த துவக்கத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. இப்போ நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா கிட்னி பேஷண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்காங்க. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமே எப்போவோ கேள்விப்பட்டது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வீதி கொத்துருங்கிற மாதிரி இளவு கூட வந்துருச்சு. இதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா வந்து ஏழை மக்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களால வந்து ஒரு டயாலிசிஸ்க்கு வந்து 2,500 ரூபாயிலேருந்து 3,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து வாரத்தில் 2 முறை வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தில் வந்து அவங்க வாரம் 5,000 ரூபா வந்து செலவு பண்ணி அவங்களால டயாலிசிஸ் பண்ண முடியாது. அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறது வந்து எங்களுடைய ஒரு நோக்கமாக ஆரம்பத்தில் இருந்துருந்தது. இப்போ இந்த ட்ரஸ்ட் மெம்பர்கள் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு நம்ம எம்எல்ஏ குணசேகரன் அண்ணாவுடைய ஒத்துழைப்போட இந்த கட்டடம் கார்பரேஷனுடைய ஒத்துழைப்போட இந்த கட்டடம் எங்களுக்கு கிடச்சதுனால இன்றைக்கி வந்து முற்றிலும் இம்போர்ட் பண்ண மிஷினை வச்சு தனியார் ஆஸ்பத்திரிக்கு நிகரான வசதிகளோடு நம்ம வந்து இந்த இதை வந்து பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துக்கு மேலே இதில் ஒரு இந்த சென்டரில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா ரயில் நிலையத்துக்கு நேரம் எது மாதிரி எடுத்தாப்புல இருக்குது. யார் வேணாலும் ஒரு பஸ்ஸில் வரவங்க கூட வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கவங்க நேரடியாக உள்ளே வந்து அதை வந்து ஈஸியாக வரலாம், ஈஸி ஆக்சஸ் இருக்குது.
பஸ் வசதி, எல்லா ஆட்டோ எல்லா வசதியும் ஈஸி ஆக்சஸ் இருக்குது. அவங்க ஈஸியாக வந்து டயாலிசிஸ் சென்டருக்கு வரக்கூடிய இது வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி நம்ம வந்து எங்களுடைய நண்பர்கள் தொழில் இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் நம்ம பேசும்போது அவங்களாவே வாலண்டியராக வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து டொனேட் பண்ணாங்க. ஒரு சிலர் வாங்காம்பாங்க, நம்ம வசூலுக்கு போவோம், போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வரும்னு எதிர்பார்த்துருப்போம். அவங்க வந்து எடுத்தோடனே வந்து அவங்க நம்மளுடைய நோக்கத்தை தெரிஞ்சுட்டு இல்லை நாங்கள் ஒரு மிஷின் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒத்துழைப்புனால தான் இந்த சென்டர் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக 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 அந்த சேவை மனப்பான்மை உள்ள ஒரே ஒத்த கருத்துடையவர்கள் நீங்கள் எல்லாம் ஒன்றா கூடினதுனால தான் இன்றைக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு இவ்வளோ ஒரு அருமையான சேவை செய்யக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போவே பார்த்திங்கன்னா வந்து நிறைய முக்கியமான திருப்பூரில் இருக்கிற முக்கிய பகுதிகளில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுட்டோம். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறோம். அதில் வந்து ஏழை மக்கள் வந்து இப்போ இதனால் வந்து கிட்னி டிசீஸ்னால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் டயாலிசிஸ் பண்ண வேண்டியவங்க இருக்கிறவங்க அந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டால் நாங்கள் வந்து 375 ரூபா மட்டும் வாங்கி நாங்கள் வந்து இதை வந்து தரமான ஒரு டயாலிசிஸ் சிகிச்சை நம்ம இங்கே வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு 375 ரூபாய்க்கு டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு அறிவிப்பே புது அறிவிப்பு இது. ஏன்னா 580, 600, 700 இந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் 375 ரூபாய்க்கு வந்து ஏழை மக்களும் பயனடையக்கூடிய வகையில் அறிவிப்பு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய நல்ல சேவைகள் மென்மேலும் வந்து வளரவும் உங்களுடைய தொழில்கள் இன்னும் பெரிய அளவில் உயரவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் எல்லாம் தொழிலில் வளரும் பொழுது இன்னும் சேவைகள் பெருகும், ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள், நிறைய பேர் உயிர் காப்பாற்றப்படுவார்கள். உங்களுடைய நல்ல சேவைக்கும் வடக்கு ரோட்டரி இந்த டயாலிசிஸ் அறக்கட்டளைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம்.